Hello, teachers and students. Welcome to History of Stamp channel. இன்னைக்கு நாம பாக்கிற ஸ்டாம்ப் என்னன்னா 1857 ஆண்டு ஏற்பட்ட புரட்சிக்காக இந்திய அரசாங்கம் வெளியிட்ட இந்த ரெண்டு ஸ்டாம்ப் குறித்து நாம நாளில் பார்க்க இருக்கிறோம். இது நம்ம வரலாற்று பாடப்புத்தகத்துல 8 மற்றும் 10, 11 வகுப்பு பாடப்புத்தகத்துல இந்த சம்பவம் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் இந்த நாள் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. 1857 ஏற்பட்ட புரட்சி. இந்த புரட்சியானது ஆங்கில ஆட்சிக்கு பெரும் சவாலை ஏற்படுத்திய இந்த புரட்சி ஆரம்பத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக தொடங்கியது. இந்த கழகம் பின்னர் விவசாயிகள் அனைவரும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு நாட்டில் பல பகுதிகளுக்கு இந்த புரட்சி பரவ தொடங்கியது. இக்கழகம் ஏற்பட்ட முக்கியமான இடங்களை பார்ப்போம். 1. அம்பாலா, மீரட், டெல்லி, பரேலி, ஆக்ரா, லக்னோ, கான்பூர், குவாலியர், அலகாபாத், ஜான்சி, பனாரஸ், பராக்பூர். இந்த புரட்சி ஏற்பட என்னென்ன காரணங்கள் சொல்லி ஒரு 11 காரணங்களை பார்க்குறோம். அதில் முதல் காரணம் ஆங்கிலேயின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையே. அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் கடுமையான வரி வசூல் முறையினால் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் அனைத்து பிரிவினரையும் இது காயப்படுத்தி தான் அமைஞ்சது. ரெண்டாவது காரணம் 1840 மற்றும் 1850 ஆண்டுகளில் ஆங்கிலேயர் கொண்டு வந்த ரெண்டு இணைப்பு கொள்கைகள். அதன் அடிப்படையில் முதல் கொள்கை மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர் தங்களை வான உயர அதிகாரம் மற்றும் மிகப்பெரிய திறமை உள்ளவர்களாக கருதினாங்க. அதே நேரத்தில் இந்திய அரசர்கள் திறமையற்றவர்கள் என்று கூறி அவர்களது நிலப்பகுதியை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை. இந்திய அரசர்களுக்கு அடுத்து அரியணை ஏற நேரடியான ஆண் வாரிசு இல்லை எனில் அந்த அரசனின் இறப்பிற்கு பிறகு அந்த மன்னனின் பகுதி ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். உதாரணமாக சாத்ரா, சாம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர், இந்த பகுதிகள் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. மூணாவது காரணம் 1824 கல்கத்தா அருகே பாராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். கடல் கடந்து சென்றால் தங்களது ஜாதியை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். நாலாவது காரணம் சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்விக்கான ஆதரவு போன்ற விஷயங்களில் ஆங்கிலேய நடவடிக்கைகள் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதினாங்க. அஞ்சாவது காரணம் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய அதிகாரிகளால் தாழ்வாகவும் அவமரியாதையாகவும் நடத்தப்பட்டனர். ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்களுக்கு குறைவான ஊதியம் பெற்றனர். அதே போல் இராணுவ பதவி உயர்வுகளும் அனைத்தும் இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டு ஆங்கில வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆறாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும் தாலுத்தார்களும் ஆங்கில அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தினாலும் பல இந்திய மாநிலங்களின் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் கழகத்தில் இவர்களும் இணைந்து கொண்டனர். ஏழாவது காரணம் ஆங்கிலேயர் கொண்டு வந்த பொருட்களால் இந்திய கைவினைஞர்களின் பொருட்கள் விற்பனை செய்ய முடியாமல் தேக்கமடைந்தது. அதே போல் ஆயிரக்கணக்கான நெசவாளர்களும் வேலை இழந்தனர். எட்டாவது காரணம் பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாப்புகள், அரசிகள், ஜமீன்தார்கள் இவர்களின் ஆத்திரத்திற்கு இந்த கிளர்ச்சி ஒரு மேடை அமைத்து கொடுத்தது போல் ஆனது. ஒன்பதாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். எனவே அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. பத்தாவது காரணம் வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்ஹௌசி பிரபு லட்சுமிபாயின் கணவர் மறைவிற்கு பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டதால் வாரிசு இழப்புகளின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கில அரசுடன் இழுத்து கொள்ளப்பட்டது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் தாம் விழும் வரை ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினார். பதினோராவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிக்கு இதுதான் உடனடி காரணம் சொல்லப்படுது. இந்திய இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்களை பற்றிய வதந்திகள். துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்புவதற்கு முன் அதன் மேலுறையை பற்களால் கழித்து நீக்க வேண்டும். அதன் மேலுறையில் பசுவின் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருந்தது என சந்தேகம் கொண்டனர். எனவே இதனை இந்திய சிப்பாய்கள் குறிப்பாக இந்து மற்றும் முஸ்லீம்கள் தங்கள் மத உணர்வை புண்படுத்துவதாக கருதினர். எதற்காக என்றால் இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்களாகவும்
முஸ்லீம்கள் பன்றியை வெறுப்பவர்களாக இருந்தனர். தோட்டாவை அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டியிருந்தது. எனவே இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்து புரட்சியில் ஈடுபட்டனர். 1857 நடந்த இந்த கிளர்ச்சி தோல்வியடைய என்னென்ன காரணங்கள் பார்ப்போம். முதல் காரணம், இந்த கிளர்ச்சியை ஒருங்கிணைத்து செல்வதற்கும் திட்டமிட்டு நடத்துவதற்கும் சரியான தலைவர்கள் இல்லை. ரெண்டாவது காரணம், டெல்லியை கலகக்காரர்கள் முற்றுகையிட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி செய்தபோது சில மாநிலங்களின் அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் போதிய ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு போதுமான அளவு ஆயுதங்களோ வெடிப்பொருட்களோ கிடைக்காமல் போனது. நாலாவது காரணம், இந்திய அரசர்களையும் நவாப்புகளையும் ஜமீன்தார்களையும் ஆங்கில அரசுக்கு எதிராக ஓரணியில் சேர்த்து சண்டையிட முடியாமல் போனது. ஐந்தாவது காரணம், கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்காமல் போனது. ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்படுதல் ஆகிய காரணங்களால் இந்த புரட்சி தோல்வியடைந்தது. இந்த புரட்சி ஏற்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு 2007 இந்த வரலாற்றை உலகறிய செய்ய இந்திய அஞ்சல் துறை 2 தபால் தலைகளை வெளியிட்டு கௌரவப்படுத்தி உள்ளது. அடுத்து இந்திய அரசு முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லப்பட்ட இந்த நிகழ்வை கௌரவப்படுத்தும் விதமாக 2 5 ரூபாய் நாணயங்களை வெளியிட்டுள்ளது. ஒன்று காப்பர் நிக்கலிலும் இன்னொன்று பெரிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வெளியிட்டுள்ளது. இன்று 1857 ஏற்பட்ட புரட்சியை பற்றிய தபால் தலைகளையும் நாணயங்களையும் பார்த்தோம். வேறு ஒரு தபால் தொடரில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.